வெல்கம் டு புதுகை ஆச்சி சமையல். இன்னைக்கு வந்து ஏழு நாள் ஏழு வகையான தோசை தாங்க ரெடி பண்ண போகிறோம். ஒரே நாளில் இட்லி தோசை அப்படின்னு செஞ்சு சாப்பிடாம ஒவ்வொரு நாளைக்கும் விதவிதமாக தோசை நம்ம செஞ்சு சாப்பிட போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம மசால் தோசை வந்து ரெடி பண்ணுவோம். அதுக்கு வந்து ரெண்டு உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சுருக்கேன். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ கொஞ்சம் கடுகு போட்டுக்குவோம். கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் போட்டுக்குவோம். கொஞ்சம் வெங்காயம், பெரிய வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்குவோம். ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சிருந்தோம்ல அதை கொஞ்சம் மசிச்சு விட்டுருவோம். இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்குவோம். அடுத்து கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்குவோம். கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் தண்ணி, கொஞ்சம் தூள் உப்பு. மசாலா தோசைக்கு மசாலா வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். சின்ன குழந்தைங்களுக்கு ஒரே மாதிரியாக தோசை ஊற்றி கொடுக்காம ஒரு ஒரு நாளும் டிஃப்ரெண்ட்டாக ஊற்றி செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றி இந்த மசாலாவை போட்டுருவாங்கள. இப்போ பாருங்கள், நம்ம நான்ஸ்டிக் தோசைக்கல் நம்ம அடுப்பில் வச்சாச்சு. இப்போ தோசை ஊற்றி மசாலா எடுத்து வச்சுருவோம். சுவையான மசாலா தோசை ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இதை நல்லா வந்து பரப்பி விடணும் தோசைக்கிட்ட. இப்போ நம்ம மசாலாவை மாவில் நல்லா தடவி விட்டாச்சு. இதில் வந்து நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் நீங்கள் ஊற்றி சாப்பிடலாம். நான் வந்து நல்லெண்ணெய் வந்து ஊற்றுறேன். நல்லா முருகலாகட்டும் தோசை. இது வெந்துருச்சுங்க, வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம எடுத்துருவோம் அதை. மசாலா தோசை தயாராகிடுச்சு பாருங்க. இது பாருங்க, ஒரு கேரட் நல்லா துருவி வச்சுருக்கேன். இதில் சேர்த்துக்குவோம். இதோட கொஞ்சம் பெரிய வெங்காயம், கொஞ்சம் பச்சை மிளகாய், இட்லி பொடி கொஞ்சம் இட்லி பொடி இல்லைன்னா இது மிளகுத்தூள், நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் எண்ணெயை விட்டுக்குவோம். நல்லா செவக்கட்டும் பாருங்கள். தோசை நல்லா முருகலாக வந்துருச்சு. இந்த கேரட் தோசையை நம்ம கொஞ்சம் திருப்பி போட்டுக்குவோம். கொஞ்சம் கேரட் வேகட்டும். ரெண்டாவது கேரட் தோசை நம்ம ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அடுத்து வல்லார தோசைக்கு வல்லாரை வந்து நல்லா அலசி வச்சுருக்கோம் பாருங்கள். வல்லார கீரையை அதில் இதில் போட்டுக்குவோம். ஒரு ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு மூணு பல் பூண்டு. இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். பேஸ்ட் ரெடி பண்ணிட்டோம். அதை இதில் சேர்த்துக்குவோம். வல்லாரை வந்து நல்லா வல்லார தோசைக்கு பாருங்கள் இந்த பேஸ்ட் வந்து நம்ம தோசை மேலே நல்லா தடவி விட்டாச்சு. இதில் கொஞ்சம் வெங்காயம், பொடி பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். இதில் நெய் சேர்த்துக்குவோம். நெய் சேர்த்து நல்லா முருகலாக இதை எடுத்துருவோம். பாருங்கள் கொஞ்சம் நல்லா செவந்துருச்சு. இதை கொஞ்சம் அப்படியே திருப்பி போட்டுருவோம். ரெண்டு சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துருவோம். பாருங்க வல்லார தோசை ரெடி ஆயிடுச்சு பாருங்க. அந்த கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேன், அதில் இதை போட்டுக்குவோம். ரெண்டு பச்சை மிளகாய், மூணு பல் பூண்டு. இது எல்லாத்தையுமே நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். நம்ம தோசையில் வந்து அப்ளை பண்ணிடுவோம். தோசை ஏற்கனவே ஊற்றி வச்சாச்சு. நல்லா அந்த மாவில் நல்லா வந்து ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணணுங்க. பண்ணிட்டு
கொஞ்சம் லைட்டாக வந்து நம்ம தூள் உப்பு சேர்த்துக்குவோம். மாவுலேயே தூள் உப்பு உப்பு இருக்குது, எதுக்குன்னு கொஞ்சம் லைட்டாக தூள் உப்பு சேர்த்துக்குவோம். கொஞ்சம் வெங்காயம் பொடியாக நறுக்குனது, கொஞ்சம் நெய் விட்டுக்குவோம், வாசனையாக இருக்கும் நெய். இப்போ நல்லா வேகட்டும் தோசை. தோசை நல்லா செவந்துருச்சு பாருங்கள். இதை நம்ம அப்படி இப்படி திருப்பி போட்டுக்குவோம். இதை ரெண்டு சைடு நல்லா வேக விட்டு நம்ம எடுத்துக்குவோம். இப்போ கொத்தமல்லி தோசை ரெடி ஆயிடுச்சு பாருங்க. எக் தோசைக்கு ரெண்டு முட்டை வாங்கி நல்லா உடச்சி ஊற்றி வச்சுருக்குறோம். இதை நல்லா அடிச்சுக்குவோம். அடித்து இந்த தோசையில நல்லா ஊற்றியாச்சு. இதோட நம்ம கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்குவோம், பெரிய வெங்காயம். ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம். இட்லி பொடி அது கொஞ்சம். இட்லி பொடி இல்லைன்னா நீங்கள் மிளகு பொடி கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும் எக் தோசைக்கு. நல்லா சுற்றி வர நல்லா ஊற்றிட்டு கொஞ்சம் வேகட்டும். எக் தோசை நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுக்குவோம். தோசை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். தோசை ஊற்றியாச்சு. இப்போ பாருங்கள் நல்லா பொடி வந்து தூவி விட்டுக்கணும். தூவி விட்டாச்சு பாருங்கள். இதில் கொஞ்சம் பெரிய வெங்காயம் அதையும் நல்லா அப்படி பரவலாக போட்டாச்சு. கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டு இதில் நெய் விட்டுக்குவோம், டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா. பாருங்கள் நல்லா நெய் விட்டாச்சு. இது வந்து இப்படி மடக்கி ரெண்டு சைடும் நல்லா வேக விட்டு எடுத்துக்குவோம். தோசை ஊற்றியாச்சு. வெங்காயம் பாடுங்க போட்டுக்குவோம், பெரிய வெங்காயம். கொஞ்சம் பச்சை மிளகாவும் போட்டுக்குவோம். கொஞ்சம் கொஞ்சம் இட்லி பொடி அதையும் கொஞ்சம் துவி விட்டுருக்கோம், டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா. அடுத்து ஆயில் கொஞ்சம் விட்டுக்குவோம். கருவேப்பிலையும் கொஞ்சம் துவி விட்டுக்குவோம். நல்லா வேகட்டும். வெங்காய தோசை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதையும் நம்ம எடுத்துருவோம். இப்போ நம்ம 7 தோசையும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஒவ்வொரு நாளும் இந்த ஒரு ஒரு தோசை செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. நான் செஞ்சதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய்.